தூத்துக்குடி மாநகராட்சி மயானத்தை பராமரிக்க எழுந்துள்ள கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை நெல்லை மண்டலத்தில் பார்க்கலாம். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். நெல்லை தாலுகா அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட முயன்ற அரசு ஊழியர்கள் 500 பேரை போலீசார் தடுத்து கைது செய்தனர். அதேபோல தூத்துக்குடி பழைய பேருந்துநிலையம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அரசு ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் திருச்செந்தூர் அருகே உடன்குடி பேருந்துநிலையம் முன்பு மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். அதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மறியலில் ஈடுபட்ட 262 பெண்கள் உட்பட 470 அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். திருச்செந்தூர் அருகே ஏரலில் காவல் நிலைய ஆய்வாளரை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பில் ஈடுபட்டனர். காவல் ஆய்வாளரை இடமாற்றம் செய்யக்கோரி 750க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாநகராட்சி மயானத்தில் தேங்கியுள்ள மழை மற்றும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 100 ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டில் உள்ள பொது மயானத்தை மாநகராட்சி முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயானத்திலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் அருகில் உள்ள ஆயுதப்படை வளாகம், TMB காலனி, அண்ணா நகர் பகுதிகளும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் மற்ற கட்சியினரை பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி மேயரை கண்டித்து தர்ணா போராட்டம் நடைபெற்றது. திமுக மற்றும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, சுயேட்சை கவுன்சிலர்கள் மேயரின் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி மேயர் புவனேஸ்வரி சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்ததும் மன்ற கூட்டம் 10 நிமிடங்களில் முடிந்தது. இனிவரும் செய்திகள் சென்னை அரங்கத்திலிருந்து தொடரும்.